Hi friends, welcome to our channel TNPC Oasis. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5Q challenge. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 2 weeksக்கு ரெண்டு பார்ட் போட்டாச்சு. இது வந்து 3rd. ஆக்சுவலி இதுல பாத்தீங்க அப்படினாக்கா 5 क्वेश्चन கண்டிப்பா வந்து யூனிட் 9 யூனிட் 8 ல இருந்து ஒரு ஒரு क्वेश्चन இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அப்புறம் உள்ளது பாலிட்டி, சயின்ஸ், ஹிஸ்டரி, எகனாமிக்ஸ் இந்த மாதிரி வந்து மிங்கிள் ஆகி இருக்கும். சோ மொத்தம் 5 क्वेश्चन வந்து இதுல இருக்கும். நீங்க வந்துட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே தான் வந்து போட்டுருக்கேன். தெரியலனா கூட புக்க பாருங்க இல்லட்டினாக்கா நெட்ல சர்ச் பண்ணுங்க அப்படி பண்ணி சொல்லுங்க. நான் ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள ஆன்சரை கடைசியா நீங்க ஆன்சர் போட்டதுக்கு அப்புறம் செக் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியலனா கண்டிப்பா நெட்ட பாருங்க ஓகேவா. சோ புக்க கூட செக் பண்ணுங்க, அப்பதான் வந்துட்டு நம்ம வந்து கத்துக்க முடியும் நிறைய. அதனாலதான் சொல்றேன். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த 5 க்வெஸ்சன் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னாக்கா பாலிட்டில இருந்து கேட்டிருக்கேன். எந்த யூனிட்ல இருந்து கேட்டிருக்கேன் அப்படிங்கறத கீழே மென்ஷன் பண்ணிடுறேன். When was Cantonment Act passed by Central Legislature அப்படின்னு கேட்டிருக்க. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டோன்மெண்ட் சட்டம் மத்திய அரசால் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கறதா. சோ என்ன இயர் அப்படிங்கறத வந்துட்டு ஆன்சர் நீங்க தான் வந்து சொல்லணும். இந்த க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏ 1920, பி 1928, சி 1930, டி 1924 அப்படிங்கறது. சோ இந்த 4 வருஷத்துல எந்த வருஷத்துல வந்து இந்த கண்டோன்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத வந்துட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஆக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம பாத்துடலாம். செகண்ட் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்கேன். ஹூ வாஸ் நோன் அஸ் பிளைண்ட் பார்ட் ஆஃப் ஆக்ரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என்று மக்களால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மீராபாய், சூர்தாஸ், நாமதேவா, அப்புறம் ரவிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன். சோ இதுல யாரு அப்படிங்கிற ஆன்சர் தான் நீங்க வந்து சொல்லணும். சோ தேர்ட் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னாக்கா யூனிட் 9 ஓகேவா. சோ யூனிட் 9ல இருந்து என்ன க்வெஸ்சன்னா பென் வாஸ் மெட்ராஸ் ரீ நேம்ட் அஸ் சென்னை. மெட்ராஸ் தான் முன்னாடி இருந்துச்சு பிரிட்டிஷ் டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து சென்னை அப்படின்னு நம்ம மாத்திட்டோம். சோ அது வந்து எந்த இயர் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சோ அதனால இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதனால வந்து நோட் பண்ணிக்கோங்க. எதுங்கறத நீங்க வந்து புக்ல சர்ச் பண்ணுங்க இல்லன்னா நெட்ல சர்ச் பண்ணி பார்த்து ஆன்சர் சொல்லுங்க ஓகேவா. சோ எந்த ஆண்டு மெட்ராஸ் சென்னை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கறது தான் க்வெஸ்சன். ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 1969, 1996, 1978, 1987 அப்படிங்கிறது. சோ ஃபோர்த் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்கேன். சோ சயின்ஸ்ல என்ன க்வெஸ்சன் அப்படின்னாக்கா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் பேரியர் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கேன். இங்கிலீஷ்ல அதோட ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா காப்பர் டீ, செர்விக்கல் கேப், டியூபெக்டோமி, பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஃபோர்த் க்வெஸ்சன் தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா கீழ்வருவனவற்றுள் எது கருத்தடை தடுப்பு முறைகளை சார்ந்தது அப்படின்னு இருக்கு. தமிழ்ல வந்து காப்பர் டீ சேம் காப்பர் டீ தான். டீ பாத்தீங்க அப்படின்னா செர்விக்கல் கேப்னு இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்ல வந்து கருத்தடை திரை சவ்வு அப்படின்னு சொல்றாங்க. சி டியூபக்டோமி தான். டி வந்து பில்ஸ்னா மாத்திரைகள், அது நம்ம பொதுவாகவே யூஸ் பண்ற வேர்டு தான் பில்ஸ் அப்படிங்கிறது. சோ இதுல வந்து எது வந்து பேரியர் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் அப்படின்றத சொல்லுங்க. தடுப்பு முறைகள் எது அப்படிங்கறத ஆன்சர் பண்ணிடுங்க. சோ இந்த 4 ஆப்ஷனுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மெத்தட் ஒரு ஒரு முறையில வரும். சோ அதனால எந்த முறை அப்படிங்கறத நீங்க பாத்து வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இங்க நான் வந்து பர்டிகுலரா கருத்தடை தடுப்பு முறை அப்படின்னு கேட்டிருக்கேன். பேரியர் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் அதுல எது வரும் அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் பண்ணி சொல்லணும். சோ ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னாக்கா யூனிட் 8ல இருந்து வந்துட்டு கேட்டிருக்கேன். ஹூஸ் பீரியட் கைலாசநாதர் டெம்பிள் அட் காஞ்சிபுரம் வாஸ் பில்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நந்திவர்மா 2, நரசிம்மவர்மா 2, மகேந்திரவர்மா 1, நரசிம்மவர்மா 1 அப்படிங்கறது. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் எந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு க்வெஸ்சன் இருக்கு. அதேதான் ஆப்ஷன் தமிழ்ல நந்திவர்மன் 2, நரசிம்மவர்மன் 2, மகேந்திரவர்மா 1, நரசிம்மவர்மன் 1 அப்படிங்கறது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு என்ன ஆன்சருங்கிறத கீழே சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அதாவது இந்த ஒரு ஒரு மன்னருமே பாத்தீங்க இவங்க எல்லாருமே பல்லவா கிங்ஸ், அது நமக்கு தெரியும். பொதுவா பல்லவ மன்னர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டைல்ல கோயில் கட்டினாங்க ஓகேவா. அவங்க கோயில் கட்டுறதுல பயங்கர எக்ஸ்பர்ட். சோ ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டைல்ல கட்டினாங்க. சோ இந்த இடத்துல வந்து நம்ம கைலாசநாதர் டெம்பிள் யார் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து ரிலேட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி நந்திவர்மாவோட பீரியட்ல என்ன கோயில் வந்துச்சு, நரசிம்மவர்மா வந்து எந்த மாடல்ல வந்து கோயில் கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே வந்து நீங்க ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். ஒவ்வொரு கிங்கும் என்ன கோயில் கட்டினாங்க, அது என்ன ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்ட்ரக்சரல் டெம்பிளா இல்ல ராக்கட் டெம்பிளா, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும். சோ எந்த டைப்பை சார்ந்தது இது எல்லாமே நீங்க வந்து பாத்து வச்சுக்கணும். ரிலேட்டடா ஒரு க்வெஸ்சன்னா அந்த க்வெஸ்சனை மட்டும் யோசிக்க கூடாது. சோ அந்த ஆப்ஷன்ல ரிலேட்டடா நம்ம ஏதாவது பார்க்க முடியுமா அப்படிங்கறதையுமே வந்து பாத்துக்கோங்க.
இந்த க்வெஸ்சனுக்கு மட்டும் இல்ல எல்லா க்வெஸ்சன்ஸ்க்குமே தான் நான் சொல்றேன். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5th க்வெஸ்சனோட வந்து இந்த வீடியோ முடியுது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. சோ லீவ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ 5 க்வெஸ்சனா வந்து ஆட் பண்ணிட்டு போலாம் நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு. நான் ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எவ்வளவு சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.